வணக்கம் டு மை கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எப்படி அழகான குக்குமர் சாலட் பண்றதுன்ட்டு. குக்குமர் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம். இன்னைக்கு நம்ம எப்படி பண்ணான்னு பார்க்கறது. ஆக்சுவலி நான் சாலட் பண்ண போறது இல்லை, ஒரு டிஷ் மாதிரி பண்ண போறேன். ஓகேவா? இதுக்கு தேவையான பொருள் என்னன்னா குக்கும்பர் நான் நிறைய எடுத்துருக்கேன், 250 கிராம் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும் கிரேப்ஸ் எடுத்துக்கலாம், நான் கிரேப்ஸ் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் ஆரஞ்சு எடுத்துக்கோங்க, ஆரஞ்சு மேங்கோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பட் நோ ஆப்பிள், ஆப்பிள் யூஸ் பண்ணீங்கன்னா அப்புறம் ஃப்ளேவர் கிடைக்காது, நல்லாவே இருக்காது. இது எடுத்துக்கோங்க, கிரேப்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறமா கொரியாண்டர் லீவ்ஸ், சால்ட், டேபிள் சால்ட் எடுத்துக்கிறேன் இன்னைக்கு, டேபிள் சால்ட் அண்ட் பெப்பர். ஓகேவா? பெப்பர் எடுத்துக்கோங்க. இது வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஃபுட்டு, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி. ஓகேவா? இப்போ வந்து நான் குக்கும்பர் எடுக்க போகிறேன். என்கிட்ட ஒரு பிளேட் இருக்கு, இது பண்ணிக்கலாம். ஓகேவா? என்கிட்ட இருக்க ஒரு பவுல் இருக்கு, இங்க அந்த பவுல் நான் எல்லாத்தையும் போட்டுடலாம். ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் நான் ஒன்று செஞ்சு காட்டுறேன், அப்புறமா நீங்க வந்து வீட்டில் செய்யுங்க. ஓகேவா? நல்ல கோல் இந்த மாதிரி செருக்கிக்கும், சுபி இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நல்லா செருக்கி. ஓகேவா? இப்போ ஒரு பவுல் எடுக்கணும், நம்ம பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் எடுத்து, இந்த பவுல் இருக்கு, இந்த கத்தி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணிக்கலாம் குக்கும்பரை. ஃபர்ஸ்ட் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க, ரெண்டு பீஸ் கடிச்சிச்சு. அப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணுங்க. இந்த மாதிரி டூத்பிக் எடுத்துக்கோங்க, டூத்பிக் உங்களுக்கு வேணும்னு எடுத்துக்கோங்க. டூத்பிக் வேணும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை ஒரு ஃபோக் எடுத்துட்டு வாங்க, நீங்கள் வேணும்னா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம், ஸ்லைஸாக கட் பண்ணலாம். ஃபோர்க் எடுத்துக்கோங்க, ஃபோர்க் பவுலில் போட்டுருங்க. நிறைய போட்டுங்க, இந்த மாதிரி பெருசாக வெட்டிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வெட்டிக்கோங்க, இந்த ஷேப்பில் வெட்டிக்கோங்க. அப்புறமா குட்டியாக வச்சு வெட்டிடுங்க. சாலட் நிறைய வரும், நீங்கள் ஒரு குக்குமா எடுத்தால் போதும், நிறைய எடுத்தால் அப்புறமா வேஸ்ட் ஆகிடும், அப்புறமா நல்லா இருக்காது. அவ்வளோக்கும் மேக்ஸிமம் குக்குமர் தான், மேக்ஸிமம் ஒரு ஒன்று எடுத்து ரெண்டு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நான் கட் பண்ணிக்கிட்டேன். இந்த குக்குமர் வச்சு நம்ம என்ன பண்ண பார்க்கலாம். ஓகேவா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு எங்களுக்கு, நம்மளுக்கு சூப்பர் ரெடி ஆயிருக்கும். இந்த குக்குமர் அதே பண்ணிடலாம் சேமா, ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் மாதிரி பிக் பிக்காக கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பிக் பிக்காக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம், ஒன்று நாலு கடைச்சிச்சு. நீங்கள் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிங்கன்னா இதாகிடும், பெருசாகிடும். குட்டி குட்டியாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்க. ஓகேவா? இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க, ஸ்லைஸ்னஸ். ஓகேவா? குக்கும்பருக்கு என்ன இதுன்னா ஸ்லைஸாக இருக்கும், எப்போவுமே கட் பண்ணுமா ரொம்ப ஸ்லைஸாக இருக்கும். பவுலில் போட்டுருமா எல்லாத்தையும் எடுத்து. இங்கே பாருங்க, நான் கட் பண்ணாமல் மறந்துட்டேன். இங்கே பாருங்க, தெரியாமல் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம குக்குமர் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து அந்த ஒரு ஷேப்புக்காக நான் வந்து ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் வச்சுக்கிறேன். இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க, இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் இது போட்டுக்கோங்க, உப்பு பெப்பர் எல்லாமே. ஃபஸ்ட்டு இந்த அதுக்கு முன்னாடி இந்த குக்குமர் எல்லாம் ஸ்லைஸ் ஆகும். நல்லா கையால் கொஞ்சம் கை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ்டர் டேபர் நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். குக்குமர் ரெடி. இன்னும் ஒரு பாலிங்க மாதிரி வச்சுருக்கேன். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா கிரேப்ஸ் எடுத்துக்கோங்க. கிரேப்ஸ் மேங்கோ ஆப்பிள், நோ ஆப்பிள், கிரேப்ஸ் மேங்கோ எல்லாம் எடுத்துக்கோங்க. ஒரு 3 கிரேப்ஸ், ஒரு 5 கிரேப்ஸ், 10 கிரேப்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பவுலில் நல்ல கிரேப்ஸ் போட்டுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க கிரேப்ஸு. நான் இன்றைக்கி கொஞ்சம் கிரேப்ஸ் எடுத்துக்கிறேன் இன்றைக்கினா. இந்த மாதிரி கிரேப்ஸ் எடுத்துக்கிறேன். ஒரு 15 எடுத்துருப்பேன் எனக்கு.
இதில் வந்து இந்த குக்கும்பர் வச்சுருக்கீங்களா, அதில் வந்து என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க, கையால் எடுத்துக்கோங்க, டேபிள் டூ 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் அதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். கையால் ரொம்ப போட்டாதீங்க, கொஞ்சம் டைட்டாக தட்டி தட்டி விட்டுருங்க. ரொம்ப போட்டால் கசப்பா போருக்கு வெண்ணெய் எடுத்துக்கோங்க, இல்லை குச்சி எடுத்துக்கோங்க. நான் என்கிட்ட பெப்பர் வச்சுருக்கேன், ஓகேவா, மிளகு தூய் பெப்பர் வச்சுருக்கேன், பெப்பர்லாம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் நல்லா தூக்கிங்க. நிறைய போட்டாதீங்க, இல்லைனா இதுதான் வீணாயிடும். சும்மா 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் இப்போ அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபோக் எடுத்துக்கோங்க, ஃபோர்க் ஒன்று வச்சுருக்கேன், ஃபோர்க் எடுத்துக்கோங்க. பாருங்கள், பெப்பர் உப்புலாம் கலந்து ஒரு மிக்சர் கொடுத்துருக்கேன்னா. வந்து 1 கிரேப்ஸ் எடுத்துக்கோங்க, 1 கிரேப்ஸ் எடுத்துக்கோங்க, நடுவில் போட்டுருங்க. ஃபுல் கிரேப்ஸ் எடுத்து போட்டு தூவிடுங்க. கிரேப்ஸ், மேங்கோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம், ஓகேவா. நல்லா கலந்துருங்க பாருங்கள், சாலட் சூப்பராக இருக்கு. சாலடு கிரேப்ஸுக்கு உப்பு உப்பு தரல. கொஞ்சம் கொரியான் லீவ்ஸ் எடுத்துக்கிறேன், கொரியான் லீவ்ஸு அதை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. 2 இலை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் ஆகிடுச்சு. இந்த குக்கும்பர் எல்லாத்தையும் நடுவில் கொண்டு வச்சுருங்க. வச்சாச்சு எல்லாத்தையும் அடுக்க வச்சுருங்க. நடுவில் வச்சுருங்க. ஜஸ்ட் இப்போ அழகுக்காக தான் நம்ம டேஸ்ட் பண்ணலாமா. இப்போ ஃபோக் எடுத்துக்கிறாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க கிரேப்ஸ் மட்டும் எடுக்க தேவையில்லை, நிறைய ஃப்ரூட் எடுத்துக்கலாம். மேங்கோ எடுத்துக்கலாம், பொம்மைக்காய் எடுத்துக்கலாம், எல்லாம் எடுத்துக்கலாம். கோவா மட்டும் எடுக்காதீங்க, அது வந்து ஃப்ளேவர் தெரியாது. கிரேப்ஸ்க்கு ஃப்ளேவர் தெரியுது, கிரேப்ஸ் இனிப்பாக இருக்கிறதுனால இனிப்பு ஃப்ளேவர் இருக்கு, சுகர் ஃப்ளேவர் இருக்கு, மேங்கோ சுகர் ஃப்ளேவருக்கு பொமக்கட்டும் நல்ல இம்பாக்ட் ஜூஸ் தான் வரும். ஸோ எது ஜூஸ் வரலையும் எடுக்காதீங்க. ஆப்பிள் ஜூஸ் வரும் அதை எடுக்கூடாது, பிகாஸ் அது வந்து ரொம்ப இதாகிடும், கருப்பாகிடும் சில டைமில். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம நல்லா ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருந்திருக்கு சாலடு. வெண்ணெய் எடுத்துக்கோங்க, சூப்பராக சாலை வந்தால் வெண்ணெய் எடுத்துக்கோங்க. ரொம்ப நன்றி.